السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமா. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும், நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம்பெருத்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு மனிதர்களும் சக மனிதர்களோடு இணங்கி பழகக்கூடியவர்களாகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். யாரும் தனி மனிதர்களாக தனித்தவர்களாக வாழ முடியாத அளவுக்கு உறவுகள் நண்பர்கள் என்கிற அத்தனை வட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை முறையை இறைவன் மனிதர்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த வாழ்க்கை முறையில் நமக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கக்கூடிய உறவாக யார் இருப்பார்கள் என்றால், நம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இருப்பார்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே மற்ற அத்தனை உறவுகளையும் விட, தங்கையை விட, சகோதரர்களை விட, நண்பர்களை விட, நம்மை பெற்றெடுத்து நாம் இந்த உலகுக்கு வருவதற்கு காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களைத்தான் ஆக்கியிருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலானவர்கள் தம்மை பெற்ற தாய் தந்தையர் தொடர்பாக, அவர்களுடைய புனிதத்தன்மை தொடர்பாக, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவங்களை கொடுக்காமல் கேவலப்படுத்தக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய பல கட்டங்களில் அவர்களை கண்டும் காணாமல் விடக்கூடிய காட்சிகளை நாம் தினந்தோறும் பார்க்க முடியும். பொதுவாகவே நாம் அத்தனை பேருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம்னு சொன்னால், நாங்கள் பெற்றோரை மிகச்சிறப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, நம்ம நம்மளை பெற்றெடுத்த உம்மா பாப்பாவை மிகச்சரியாக கவனமாக கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அப்படி கவனிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம எதை வச்சு பெற்றோரை கவனிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருப்போம் தெரியுமா? பெருநாளைக்கு அவர்களுக்கு தேவையான ஆடைகளை நான் தான் வாங்கி கொடுக்கிறேன், எங்க அண்ணன் வாங்கி கொடுக்கல, தம்பி வாங்கி கொடுக்கல, மற்ற யாரும் வாங்கி கொடுக்கறது இல்ல, நான் தான் எங்க உமா அப்பாவுக்கு டிரெஸ் வாங்கி கொடுக்கறேன். எனவே நான் தான் என்னுடைய தாய் தந்தையர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன், என் தாய் தந்தையர்களுக்கு தனியாக வீடு எடுத்து வாழ்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன், எனவே நான் தாய் தந்தையரை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி நம்ம எதையெல்லாம் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு செய்து கொண்டிருப்போமோ, இந்த செய்கிறத நம்மளே நமக்கு நாமளே முடிவெடுத்து கொண்டு, எனவே நாங்கள் வந்து பெற்றோரை மிகச் சிறப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இதுதான் பெற்றோரை கவனிப்பது என்று இருக்கும் என்றால், நம்மை விட சிறப்பாக இந்த மார்க்கத்தை அறியாத, மார்க்கத்திலேயே இல்லாத மாற்று மதத்தவர்கள் கவனிக்கிறார்களா இல்லையா? ஒப்பீட்டு அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையரை கவனிக்கிற விவகாரத்தில் முஸ்லீம்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் கவனிப்பதாக எதை சொல்லிக் கொள்கிறோமோ
இதை விட இஸ்லாமே தெரியாத பல பேர் மிகச்சிறப்பாக பெற்றோரை கவனிக்கக்கூடிய காட்சிகளை காண முடியும். ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையில இஸ்லாம் மற்ற எல்லா மதங்களை விட எல்லா மார்க்கங்களையும் விட பெற்றோரை கவனிப்பது தொடர்பாக பலவிதமான உபதேசங்களையும் உபகாரங்களையும் நமக்கு சொல்லி இருக்கிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், தான் பிறக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்தில் தகப்பன் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். பிறந்து 6 வருடங்கள் தாண்டும் போது தாயையும் இழக்கிறார்கள். தாய் தந்தையை இழந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தந்தை தொடர்பாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது பெற்றோரோடு கூட வாழ்ந்த ஒருவர் பேசியதை போன்று பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். திருமறை குரான் பெற்றோரை பற்றி பேசுகிற நேரத்தில் நமக்கு என்ன படிச்சு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், வகலா ரப்புக்க அல்லா தாபுது இல்லா ஐயாஹு, அல்லாஹு தாலா நமக்கு என்ன கட்டளை விடுகிறான் என்றால், அல்லாஹுவை தவிர என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. நம்ம யாரை வணங்கணும்னா அல்லாஹுவை தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று குரான் நமக்கு அல்லாஹு தாலா நமக்கு கட்டளை இடுகிறான். கட்டளையிட்ட இறைவன் இதற்கு அடுத்ததாக என்ன சொல்றான்னு கேட்டா, வபில் வாலிதெய்னி இஹ்சானா, வணங்குறத பத்தி சொல்லும் போது என்னத்தான் நீங்க வணங்கணும் என்பதை முதன்மையாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா, வபில் வாலிதெய்னி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை வணங்கணுங்கிறதுக்கு அடுத்தபடியா எது வருது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது. அப்ப நாம 5 நேரம் தொழுகிறோம், மற்ற தொழுகைகள் எல்லாம் செய்கிறோம், சுண்ணத்தான தொழுகைகளை எல்லாம் ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கிறோங்க. எல்லா காரியங்களை செய்தாலும் அடுத்ததாக நம்ம ஏதாவது நலவு செய்யணும்னு நினைச்சோம்னா முதலாவது இடத்துல எது இருக்குதுன்னு கேட்டா, நீங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, பெற்றோரை கவனிப்பது, பெற்றோரோடு அன்பாக பாசமாக பழகுவது, இதுதான் முதன்மை இடத்தில் இருக்கிறது. இதை பொறுத்தவரை நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம பிள்ளைக்கு நம்ம படிச்சு கொடுப்போம். பொதுவா எல்லாருமே என்ன செய்வோம், மகனுக்கு மகளுக்கு வளர்ந்து வருகிற நேரத்தில் இதை சொல்லி சொல்லியே வளர்ப்பாரு. நீங்க பெரிய ஆள் ஆனீங்கன்னா என்ன ரொம்ப கவனிக்கணும், என்னோட ரொம்ப பாசமா இருந்துக்கிறனே, உமா பாப்பாவை கைவிட்டுற கூடாது, இது எல்லாருமே சொல்லி வளர்ப்போம். இப்படி சொல்லி வளர்க்கிற பல பேரை பார்த்தீங்கன்னா உமா பாப்பா உயிரோடு இருப்பாங்க, அதை பத்தி அவனுக்கு கணக்கு இருக்காது. தன்னை பெற்ற தாய் தந்தையர் உயிரோடு அடுத்த ஸ்டெப் மேல இருக்கிறாங்க, அதை இவர் பார்க்க மாட்டேன் என்கிறார். ஆனால் இவர் வயசாலியானா இவர் நல்லா இருக்கணும்னு பிள்ளைக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. பல இடங்களில் இந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும். ஆனா இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, அல்லாஹ்வை வணங்குவதற்கு அடுத்தபடியாகவே இந்த பெற்றோரைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான், உங்களோட இருக்கிற அந்த ரெண்டு பேருமோ, ஒன்றோ தாயும் தந்தையும் அல்லது இருவரில் ஒருவர், ஒருத்தர் மௌத்தா போயிட்டார், தகப்பன் மௌத்தா போயிட்டாங்க, தாய் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க, அல்லது தாய் மௌத்தா போயிட்டாங்க, தகப்பன் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கிறாங்கன்னா, இந்த இருவருமோ அல்லது இருவரில் ஒருவருமோ உங்ககிட்ட வயதான நிலையில உங்களை அடைந்தார்கள் என்று சொன்னால், வலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள். உலகத்தில் இதை தாண்டிய ஒரு வார்த்தையை யாராவது சொல்ல முடியுமா, சீ என்று கூட சொல்லிடாதீங்கன்னா என்னன்னா, இதுதான் ஆக கீழ்மட்டத்தில் ஒரு ஊருக்கு சொல்லுகிற உபதேசம், சீ அப்படி சொல்லிடுவோம்ல, இப்படி நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்போம்ல, இப்படி கூட பெற்றோருக்கு சொல்லாதீர்கள், இப்படி சொல்லாதீங்கன்னா அவங்கள வேறு விதமாக திட்ட முடியுமா, உம்மக்களுக்கு ஏச முடியுமா, அடிக்க முடியுமா, வீட்டை விட்டு துரத்த முடியுமா, பேசாமல் இருக்க முடியுமா, அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் உள்ளது. பேசாமல் இருக்கிறது, வீட்டை விட்டு துரத்துறது, தொடர்பே இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் என்னன்னா ஆக பெரிய பெரிய விஷயங்கள். ஆக கீழே உள்ள விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான், சீண்டு கூட சொல்லிடாத, சீண்டு கூட சொல்லிடாதன்னா அவங்களுக்கு எதிராக வாய் திறக்க கூடாதுன்னு அர்த்தம். ஆனா என்ன இது, உமா பாப்பா இப்படியா இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைப்போம், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம வயசாலியான நம்மளும் அப்படித்தான் இருப்போம். வயது போக போக மனிதன் மீண்டும் குழந்தையாகி கொண்டு வருவான். குழந்தையா இருப்போம்ல, குழந்தையா இருக்கும் போது நம்மளை அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க வயசாலி ஆகும் போது நம்ம அவங்கள பார்க்கணும். ஏன்னா அவங்க அப்ப குழந்தையாகிற பருவம், நமக்கு அது எரிச்சலை ஊட்டும், சொல்றத புரியவே மாட்டேங்கிறாரு, நான் புரியவே மாட்டாரு. அது அவர் மட்டும் இல்லை, ஐன்ஸ்டீனா இருந்தா கூட புரிய மாட்டான். பெரிய மிகப்பெரிய விஞ்ஞானின்னு வச்சுக்கிறங்க, அவன் உலகத்துக்கு விஞ்ஞானியா இருப்பான், அவன் புள்ளட்ட போய் கேட்டீங்க அவன் தகப்பன் எப்படி இருந்தாரு, சொல்றத கடைசி வரைக்கும் அந்த கேட்கல அப்படிமா, ஏன்னு கேட்டா அது கேட்க கூடாதுங்கிற மனோநிலையில் இல்லை, கேட்கிறதுக்கு முடியாத அளவுக்கு வயோதிகம். அவர் சில பேர் அவருடைய பிறப்புலயே அப்படி இருப்பாங்க,
ஆனா அது அது ஒரு கணக்கு. ஆனா பல பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வயது முதிர்வாக ஆக ஆக என்ன ஆகும்னா என்ன சொல்றோம்ன்றது புரியாது, என்ன பேசணும்ன்றது புரியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் அவர்களை தாறுமாறாக பல பல பெற்றோரை பல பேர் முகம் கொடுத்து பேச மாட்டார்கள். முகத்தை பார்த்து பேசாத பல பிள்ளைகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சமூகத்தில் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை சீர்கேடுகள் வருவதற்கு அடிப்படையாகவே எது இருக்குதுன்னு கேட்டால் இந்த தகப்பனும் பிள்ளையும் தாயும் பிள்ளையும் குடும்ப உறவுகள் முகம் பார்த்து பேசாததே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வாப்பா வரும்போது வாப்பாவை பார்த்தா மகன்காரன் எப்படி எல்டிடி காரனை பார்க்குற மாதிரி பார்ப்பான், மகன்காரனை தகப்பன் பார்க்கும்போது வேறு யாரையாவது பார்க்குற மாதிரி பார்ப்பான். அப்படி முரண்பட்ட நிலையில் தான் நம்ம குடும்ப வாழ்க்கைகள் பல பல இடத்தில் கடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நீங்கள் பெற்றோருக்கு சீண்டு கூட சொல்லிடாதீங்க. சொல்றது மட்டும் இல்லை, அவர்களோடு பேசும்போது அழகான வார்த்தைகளை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கற்றுத்தருகிறான் திருமறை குர்ஆனிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் இடத்துல போய் கேட்டேன், சொர்க்கம் போவதற்கு சொர்க்கத்துக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நேரத்திற்கு சரியாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அது உங்களை சொர்க்கத்தில் சேர்க்கும் அப்படிங்கிறாங்க. திரும்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதற்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்கும் போது உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் நல்லது செய்வது. குர்ஆனுடைய வசனமும் என்ன சொல்லுது, முதல்ல அல்லாஹ்வை வணங்குங்க, வணங்கினதுக்கு அடுத்த வேலை என்னன்னு கேட்டால் உம்மா பாப்பாவை நீங்க கவனிப்பது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் முதலாவது காரியம் என்ன, அல்லாஹ்வுக்குரிய தொழுகை டைமுக்கு நீங்க தொழுகிறது. அடுத்ததாக நீங்க உலகத்தில் செய்கிற ஒரு நல்ல அமல் இருக்கும்னு சொன்ன அது என்ன அமல், தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் நல்ல காரியங்களை செய்வது, அவர்களோடு நல்ல வகையில் நடந்து கொள்வது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அதுக்கு பிறகு, முதல்ல தொழுகை டைமுக்கு தொழுகிறது, ரெண்டாவது தாய் தந்தையரை கவனிப்பது, அதுக்கு பிறகு சொர்க்கத்தில் சேர்க்கிற நல்ல அமல் அது, மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போரிடுவது. ஒருத்தன் அல்லாஹ்வோட பாதையில் போய் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, அரசாங்கத்தில் ராணுவ வீரனா சேர்ந்து நான் என்ன செய்யறான் கேட்டா மார்க்கத்துக்காக நாட்டுக்காக போராடுகிறான், இப்படி நடந்து அவன் மரணிக்கிறான், ஷஹீதாகிறான், உயிரையே கொடுத்துடுறாங்க. இப்படி உயிரையே கொடுப்பது கூட எந்த அமல்ல சேரும், ரெண்டாவது இல்லை முதலாவது இல்லை மூணாவது தான் சேருது. எதுக்கு பிறகு சேருது, நீங்கள் தாய் தந்தையரோடு நன்றாக நல்லபடியாக இருப்பதற்கு பிறகுதான் நீங்க ஜிஹாதி செஞ்சு மரணிக்கிற நன்மை கூட மூன்றாவது இடத்திற்கு தான் வருகிறது. நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும், தொழுவாங்க, நிறைய தான தர்மம் பண்ணுவாங்க, அந்நியமா எல்லாரோடையும் பழகுவாங்க, உம்மா அப்பாவை கண்டா எரிஞ்செறிஞ்சு விடுவாங்க, உம்மா அப்பாவை பத்தின குற்றம் குறைகளை ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு தெரியுவாங்க, எங்க உமா அப்படி, எங்க வாப்பா அப்படி. தன்னை சரிபடுத்திக் கொள்வதற்காக, நான் நல்லவன் என்று காட்டிக் கொள்வதற்காக நீங்கள் உங்களை பெற்றெடுத்த தாய்மாரையே, உங்களை பெற்றெடுத்த தகப்பனையே ஊர் முழுக்க என்ன செய்வோம்னு கேட்டா, நான் அப்படி இல்லைங்க, நான் எப்படி உமாவை டைமுக்கு டாங்கிட்டு போய் 1000 ரூபா காசு ஒவ்வொரு நாளும் கொடுத்துருவேன், அரிசி வாங்கி கொடுத்துருவேன், பருப்பு வாங்கி கொடுத்துருவேன், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன், வீடே சொந்தமாக எடுத்து வச்சிருக்கிறேன், இவ்வளவெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன்ல. ஆனால் எங்கள் உமா அப்பா எப்படி இருப்பாங்க தெரியுமா, அப்படித்தான் இருப்பாங்க. நீங்கள் அதை குறை காண முடியாது, குறை காணுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது என்று இஸ்லாம் சொல்லிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்து என்ன கேட்கிறாரு, ஒரு மனிதர் வர்றாரு வந்து கேட்கிறாரு, யார் சொல்லலா, இந்த உலகத்திலேயே நான் மிக நெருக்கமாக உறவாடுவதற்கு தகுதியான மனிதன் யார், ஒருத்தர் நான் ரொம்ப நெருக்கமாக பழகணும், நண்பன் சொல்லுவோம்ல, ஒருத்தரோட நெருங்கி நான் பழகணும்னா அந்த நெருங்கி பழகிறதுக்கு தகுதியான ஆள் யார் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ அபூபக்கர் சித்திகா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுங்களா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுங்களா, இப்படி நிறைய சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்களோட பழகுங்க அவங்களோட பழகுங்க, இவங்க தான் தகுதி அவங்க தான் தகுதி என்று யார் ரசூலுல்லாஹ் யாரையாவது சொல்லுவாங்களோன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். வந்து கேட்குறாங்க, கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டால், முதலாவதாக சொல்கிறார்கள், உம்முக்க, உனது தாய் தான் உனக்கு நீ நெருங்கி பழகுவதற்கு உலகத்திலேயே மிக தகுதியானவர்கள். நம்ம நினைச்சுக்கிறோமோ நமக்கு தகுதி என்று பல பேர் வச்சுக்கிறோம், முதல்ல மனைவிக்கு முதலிடம், ரெண்டாவது மற்ற பிள்ளைகளுக்கு,
மூணாவது தான் தாய் தந்தை யாரையாவது வச்சுக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். முதலிடமாக யார் வைக்கணும் இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா பெற்றோர்கள், பெற்றோர்களிலும் தாய்க்கு தான் முதலிடம். முதலாவது உம்முக்கே, உனது தாயை தான் நீ முதலிடத்தில் வைக்க வேண்டும். அவங்களோட தான் நெருங்கி பழகணும், அவங்களோட தான் அந்யோன்யமாக இருக்கணும், அவங்களோட தான் உங்களுடைய நெருக்கம் இருக்க வேண்டும். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு சாரி வாங்கி கொடுக்கிறதோ, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறதோ, அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கிறதோ இல்லை. பெற்றோரை கவனிப்பது என்பது மனம் நோகாமல் அவர்களோடு நடக்க வேண்டும், அவர்களோடு அன்பாக பழக வேண்டும். இன்றைக்கு பல பேருக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? வயோதிகர்களுக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு யாரும் இல்லை. அவங்க பேச நினைக்கிறாங்க, உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு நம்ம தகுதியா, நம்ம தயாரா இருக்கிறோமா? நம்ம தயாரா இல்லை, நம்ம அந்த இடத்துல இல்லை. என்ன, நமக்கு பிஸி, டைம் இல்லை. இவங்க அப்படிதான் அம்மா அப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஊரலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பேசுறதை கேட்பான், ஊரலகத்தில் உள்ள அத்தனை பேரோடையும் நம்ம தொடர்புல இருப்போம். அவன் அறவர் வச்சு கடி கடின்னு காதை கடிச்சுக்கிட்டு இருப்பான், அதை உட்காந்து ரசிஞ்சு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா உம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்ல வருவாங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருவாங்க, அதை கேட்க நமக்கு நேரம் இல்லை. சரிமா சரியா பாத்துக்கலாமா, என்ன சரி என்ன வேணுமா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இது என்னன்னு கேட்டால், அந்த தாய் பாசத்தை, தகப்பனுடைய பாசத்தை நாம் புரிவதும் இல்லை, நாம் அவர்களுக்கு பாசம் காட்டுவதும் இல்லை. ரசூலுல்லாவிடத்தில் மீண்டும் அவர் கேட்கிறார், யார் ரசூலுல்லா, இந்த உலகத்திலே நான் நெருங்கி பழகிறதுக்கு தகுதியான ஆள் யாரு? நான் நண்பன் யாரையாவது நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா, நீங்க தாய்ங்கிறீங்க, இந்த கோணத்துல கேட்கிறாரு. திரும்பவும் ரசூலுல்லா சொல்றாங்க, உம்முக்கு, உன் தாய் தான் அதற்கு தகுதியானவள். மூன்றாவது முறையும் கேட்கிறாரு. நம்ம என்ன கேட்கிறோம், ரசூலுல்லா என்ன பதில் சொல்றாங்க, திரும்ப கேட்டு பார்ப்போமே. மூன்றாவது தடவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய தாய் தான் உனக்கு தகுதியானவள், நீ அவங்களோட தான் முதல்ல உறவுலேயே உச்சகட்ட உறவு தாயுடனான உறவு தான் அப்படிங்கிறாங்க. நான்காவது, பொதுவாக சஹாபாக்கள் மூணு தடவைக்கு மேல கேட்க மாட்டாங்க. இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா நாலாவது தடவையும் அவர் கேட்கிறார், யார் ரசூலுல்லா, நான் உலகத்திலேயே நட்பு கொள்றதுக்கு, கூட பழகிறதுக்கு, நெருங்கி பாசம் வைப்பதற்கு தகுதியான ஆள் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நீங்க உமா உமா உமாந்துகிட்டு இருக்கிறீங்க. நாலாவது தடவை கேட்கிறார், யார் அந்த அப்படி ஒரு ஆளை சொல்லுங்க. நான்காவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூக்கே, உனது தகப்பன் தான் அதற்கு தகுதியான ஆள். முதலாவதும் தாய், இரண்டாவதும் தாய், மூன்றாவதும் தாய், நான்காவது தகப்பன், அஞ்சாவது தான் மனைவி வந்தா வரணும், ஆறாவது தான் நண்பர்கள் வந்தா வரணும், ஏழாவது தான் பிள்ளைகள் வந்தா வரணும், எட்டாவது தான் அடுத்த வீட்டுக்காரன் வந்தா வரணும், எல்லாமே எப்ப வரணும், இந்த நான்குக்கு பிறகு. ஆனா இந்த நான்கு நம்ம வாழ்க்கையில வரிசையில இருக்குதா? தாய் இருக்குதா? தாய் ரெண்டாவது இருக்குதா? தாய் மூணாவது இருக்குதா? தகப்பன் நாலாவது இருக்குதா? கிடையாது. ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது, பத்தாவது இடத்துல கூட பல பேருடைய வாழ்க்கையில் தாயும் தகப்பனும் இல்லை. அதையும் பார்க்கிறோம், உம்மா சண்டைன்னு வந்துட்டா தாய் தகப்பனுக்கு உம்மா கழுத்து பல செய்திகளை பார்க்கல. நீங்க தகப்பனை கொன்ற மகனை பார்க்கிறோம், கொலை செய்யறான், வெட்டி கொண்டே ஓட்டுறான் தகப்பனை, தாயை கொலை செய்து விடுகிறான். எப்படி ஒரு மனிதனால் இப்படி எல்லாம் நடக்க முடியும்? அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, சீண்டு கூட சொல்லாத என்று நமக்கு இஸ்லாம் படித்து தரும் போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் நமக்கு கற்றுத்தரும் போது, நாம் நம்முடைய பெற்றோரோடு, நம்முடைய தாயோடு, தந்தையோடு மிக சிறப்பாக வாழ பழகி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்க ஒரு ஆச்சரியமான செய்தி, நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு குழந்தையும் செல்வம் நிறையவே இருக்குது, எனக்கு பிள்ளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், சொத்து சுகத்தை நிறையவே தந்திருக்கிறான், என்னுடைய தகப்பனாருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, செல்வம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. இதுல என்ன நம்ம புரியணும்னு சொன்னா, அவர் வந்து என்ன கேட்கிறாரு, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, எனக்கு பிள்ளைகளும் இருக்கிறார்கள், எனது தகப்பனுக்கு கொஞ்சம் சொத்து தேவைப்படுது, யார் சொல்லலா, நான் என்ன செய்ய, கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு. என்ன மனோநிலைன்னா, அன்றிலிருந்து இன்று வரை ஒரே மனோநிலை. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, நம்ம செலவழிக்கணும் பெற்றோருக்கு, அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும், அவங்க அதை எடுத்துட்டு வாழ்வாங்க, மற்றபடி அதுதான் நம்ம நமக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் வந்து கேட்கிறாரு, கொஞ்சம் காசு கேட்கிறாரு, நான் கொடுக்கவா வேணாமா வாப்பா கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உடனே உன்னுடைய செல்வம் எதை சொல்றியோ அந்த செல்வமும், உன்னுடைய பிள்ளை என்று எதை சொல்கிறாயோ அந்த பிள்ளையும் முதலில் உன்னுடைய தகப்பனுக்கு, உன்னுடைய பெற்றோருக்கு தான் சொந்தமானவர்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா,
வாப்பாக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த 1000 ரூபாய வாப்பாக்கு தான் சொந்தம்னு ரசூலுல்லா சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், வாப்பாக்கும் உம்மாவுக்கும் எவ்வளவு செலவழிக்கணும்னு யோசிக்கிறோம்ல, இந்த மாசத்துக்கு எவ்வளவு கொடுக்கறது, அடுத்த மாசத்துக்கு எவ்வளவு கொடுக்கறது, இப்படி நம்ம நினைக்கிறோம். ரசூலுல்லா என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் காசு இருக்குதா, இந்த 1,00,000 முதலில் யாருக்கு சொந்தம், உனக்கு சொந்தம் அல்ல, உன்னுடைய தகப்பனுக்கு சொந்தம். யதார்த்த அளவுல அவருக்கு தான் சொந்தமானது. உன்னை பெற்றிருக்கிறாரு, உன்னை வளர்த்திருக்கிறாரு, உன்னை படிக்க வச்சிருக்கிறாரு, கண் கலங்காம பார்த்திருக்கிறாரு, உனக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்திருக்கிறாரு, உன்னை சுமந்திருக்கிறாரு. இதை விட வேற என்ன வேணும்? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே தாயை பற்றி சொல்லும் போது சொல்கிறான், சுமக்கும் போதும் கஷ்டப்பட்டு கொண்டே சுமந்தால், பெற்றெடுக்கும் போதும் கஷ்டப்பட்டு கொண்டே பெற்றெடுத்தால், உலகத்தில் இப்படி ஒரு பர்சனை யாரும் எங்கேயும் காணவும் முடியாது, ஆண்களாகிய நாம் உணரவும் முடியாது. சுமக்க முடியுமா அப்படி? ஒரு 10 மாசத்துக்கு ஒரு சுமையை நம்ம தொடர்ந்து வெளியில சுமக்கிறத கூட யோசிக்கலாம், உள்ளுக்குள்ள சுமக்க முடியுமா? உடம்பின் ஒரு பகுதியாகி விடுகிறோம். நினைச்சதை குடிக்க முடியாது, நினைச்சதை சாப்பிட முடியாது, நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, நினைச்ச மாதிரி தூங்க முடியாது. கஷ்டப்பட்டு சுமந்து நம்மை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்ததுக்கு பிறகு இரவுல கணவன் மனைவி ரெண்டு பேரும் புள்ளைய வச்சுக்கிட்டு தூங்குவோம்ல, தூங்கும் போது கணவன் அடிச்சு பிச்சு தூங்குவார், நம்ம தூங்குவோம்ல, திடீர்னு புள்ளட ஒரு சிணுங்கல் சத்தம் கேட்டா கூட தாய் எந்திரிச்சு உட்கார்ந்துடுறான். என்னடா இது, இந்த சிணுங்கலுக்கு இவ எந்திரிறாவே, அது எப்படி முடியுது? அதான் தாய், நம்ம புள்ள அழுது பிறட்டினாதான் நமக்கு முடி போறது, அப்படியா புள்ள எழுந்திருச்சா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா தாயினுடைய மனோநிலை என்ன? தாய் சேய், அதான் அந்த பிள்ளையோட நெருக்கமாக இருக்கும், மார்போடு தொடர்புடையது அது. அதனாலதான் அவ்வளவு பிள்ளையோட நெருக்கமாக இருக்கிறான். நம்ம நம்ம மனைவி நம்ம பிள்ளைய வளர்க்கும் போது பாக்கிறோம்ல, பிள்ளை எவ்வளவு அந்யோன்யமா இருக்குது, இப்படி நெருக்கமா இருக்குது. அப்ப நம்மளும் இப்படித்தான் நம்ம தாயோட நெருக்கமா இருந்திருப்போம், நம்ம தாயும் நம்மளை இப்படித்தானே பார்த்திருப்பா. சில குறைகள் இருந்திருக்கலாம். பல பேர் என்ன என்ன படிக்கவா வச்சாங்க கேட்பாங்க. உன்னை படிக்க வைக்கணும்னு அவங்களுக்கு தேவையும் இல்லை, அவங்களால முடிஞ்சத உன்னை பெத்தெடுத்தாங்க, உன்னை வளர்த்தாங்க, நீ இப்படி இந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஆளாயிருக்கிறியே, இதற்கு யார் காரணம்? சுமந்து கஷ்டப்பட்டு சுமந்தால், கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தால். இதை விட வேற என்ன செய்யணும்? என்ன படிக்க வைக்கல, எனக்கு என்ன தந்தாங்க, நம்ம கேட்கறோம்ல வீம்பு பேச்சு பேசுகிறோம், எனக்கு என்ன எங்க அம்மா தந்தாங்க, எனக்கு என்ன எங்க வாப்பா தந்தாங்க, உனக்கு ஏன் தரணும், நீ தான் கொடுக்கணு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், வாப்பாக்கு 10 கோடி சொத்து இருந்தா நமக்கு அவங்க தரணும், நமக்கு அவங்க ஏன் தரணும், அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். எல்லாவற்றையுமே தலைகீழாக புரிந்து கொண்டு இந்த பெற்றோர் என்கிற சமூகத்தையே ஒரு சரியாக புரியாத ஒரு கூட்டமாக நாம் பல இடங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் பல கட்டங்களில் நம்ம கேட்ட ஒரு சம்பவத்தை பாருங்க, இந்த பெற்றோரை புரிந்து கொள்வதற்கு இதை விட வேற சம்பவங்களும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் பெரும்பாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது எங்கேயாவது ஒரு பயான்ல ஒரு ஜும்மாவில் நீங்க கேட்பீங்க. என்ன சம்பவம்? 3 பேர் ஒரு பயணத்திலே போகிறார்கள், மழை வருகிறது, ஒரு குகைக்குள் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். குகைக்குள் போய் ஒளிந்தவுடன் திடீரென்று ஒரு பாறை, அந்த புயல் காத்துல பெரிய கல்லு பாறை ஒன்று வந்து அந்த குகையினுடைய வாசலை மூடி விடுகிறது. மூடினா வெளியே வர முடியல, பெரிய கல் ஒன்று வந்து வாசலை மூடிடுச்சு. மனுஷனால தள்ளிட்டு வெளியே வர முடியுமான கல்லுன்னா தள்ளிட்டு வெளியே வந்துடலாம், இப்ப தள்ளிட்டெல்லாம் வெளியே வர முடியாது. அப்ப உள்ளே இருந்து சாக வேண்டியது. உலகத்திலே கொடுமையிலும் கொடுமை தெரியுமா, நம்ம சாகிறோம்ங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சாகிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை என்னங்க, நம்ம சாகத்தான் போறோம்ங்கறத தெரிஞ்சுக்கிட்டே சாகிறது. அது மாதிரி குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியே வர முடியல, நம்ம இப்ப செத்துற வேண்டியதானே என்று இருக்கும் போது ஒவ்வொருவரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம செஞ்ச நல்ல அமல்கள் இருக்கும்ல, அதை சொல்லி அல்லாஹ்ட துஆ கேட்போம், அல்லாஹ் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அப்படி அல்லாஹ்ட துஆ கேட்கும் போது அல்லாஹ் தஆலா நமக்கு விமோசனம் தருவான் அப்படின்னு முடிவெடுத்து 3 பேரும் 3 விதமான பிரார்த்தனைகளை செய்கிறார்கள். அதிலே ஒருவர் என்ன பிரார்த்தனை செய்கிறார் என்றால், யா அல்லாஹ், நான் என்னுடைய எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர் இருக்கிறார்கள், வயசாளிகள் அவங்க, நான் பொதுவாக என்ன செய்வேன்னா ஆட்டில் பால் கறந்துக்கிட்டு எடுத்துட்டு வருவேன். வரும்போது சில நாட்களில் என்னுடைய தாயும் தகப்பனும் தூங்கி விடுவார்கள். தூங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்காம நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க மாட்டேன், அவங்க விழிக்கிற வரைக்கும் அவர்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். அவர்கள் எழும்பி நிதானமா தூங்கி எழும்பி பாலை குடிச்சதுக்கு பிறகுதான் பசியோடு கஷ்டப்படுகிற என்னுடைய பிள்ளைகளுக்கே நான் கொடுப்பது வழக்கம். எனவே என்னுடைய இந்த நல்ல அமலை ஏற்றுக்கொண்டு இந்த குகையிலிருந்து நான் வெளியே போறதுக்கு வழி செய்கிறேவா அப்படின்னு சொல்லி துவா கேட்கிறாரு.
மற்றொருத்தர் விபச்சாரத்துக்கு நெருங்கி விட்டு அதிலிருந்து மீண்டு வந்ததை கூறி பிரார்த்தனை செய்வார். இன்னொருவர் தன்னுடைய வேலையாளுக்கு செய்த நல்ல உபகாரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்வார். இந்த மூணு பேர்லையும் இவர் என்ன செய்யறாருன்னா, பெற்றோருக்கு செய்கிற உபகாரத்தை சொல்லி பிரார்த்திக்கிறார். அந்த கல் நகர்கிறது. மூணு பேரும் சொல்ல சொல்ல மூணு பேருக்கும் ஏற்ற மாதிரி கல் நகர்ந்து வெளியே வந்தார்கள். அதுல இவர் கேட்ட பிரார்த்தனையினால ஒரு பகுதி கல் நகர்கிறது, வெளியே வருவதற்கான ஏற்பாடு நடக்கிற அல்லாஹ் தஆலா செய்கிறான். உடனே இந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது? பெற்றோரை கவனிச்சாருங்கிறது மட்டுமல்ல அதுல உள்ள விஷயம், அவர் பெற்றோரை நல்லா கவனிச்சுக்கிறாரு. அதுல உள்ள இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? நீங்கள் பெற்றோரோடு சரியாக இருந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் அதை சொல்லி பிரார்த்தித்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எவ்வளவு ஒரு கண்ணியம் பாருங்க, நமக்கு ஒரு கஷ்டம் வருது, கஷ்டம் இருக்கலாம், யாழ்லா எனக்கு இதை தந்துரே என்று கேட்கறதுக்கும், எங்க உமாவோட நான் எப்படி நடப்பேன் தெரியுமா யாழ்லா, எங்க வாப்பாவோட நான் எப்படி நடப்பேன், என்னன்னா இப்படி பிரார்த்தனை கேட்டு அல்லாஹ் தந்துருவான். பெரும்பாலானவர்களுக்கு இப்படி பிரார்த்தனை கேட்கறதுக்கு அவங்களுக்கே மனசு உரித்திரும். எங்க உமாவோட நான் எப்படி நடந்திருக்கேன் தெரியுமா யாழ்லாண்டக்கல, போடி வெளியே விரட்டினது கண்ணுக்கு முன்னுக்கு வரும். எப்படி நம்ம துவா கேட்கறது, தாழ் தரமாட்டேன்னு சொன்னது கண்ணுக்கு முன்னுக்கு வரும். தகப்பனுக்கு வாடா போடாண்டு ஏக வசனங்களில் பேசியது கண்ணுக்கு முன்னுக்கு வரும். அப்படி வந்தா இந்த பிரார்த்தனையை கேட்க முடியுமா? தன் பெற்ற பிள்ளையோடு கூட பல பேர் வாங்க போங்கன்னு பேசுவாங்க, சண்டைன்னு வந்தால் ஏசும் போது கூட வாங்க போங்கன்னு பேசுவாங்க. ஆனா தகப்பனோரோடு சண்டைன்னு வரும்போது வாடா போடான்னு பேசிடுவாங்க. தகப்பனை இழந்ததற்கு பிறகு அதை யோசிச்சு யோசிச்சு அதுவாரு, உங்க வாப்பா இருக்கும்போது என்னோட எப்படி இருந்தாங்க தெரியுமா, எங்க உமா இருக்கும்போது என்னோட எப்படி இருந்தாங்க தெரியுமா, இன்னைக்கு அவங்க இல்லையே, ஒரு கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு யோசிப்பீங்க. அப்ப தாய் இருக்க மாட்டார், தகப்பன் இருக்க மாட்டார். சொல்லி அழுவதற்கும் ஏற்ற ஒரே ஜீவன் அந்த ரெண்டு பேரும் மட்டும்தான். சாதாரணமான ஒரு உதாரணத்தை எடுத்து பாருங்க, ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு வேலைக்கு போவீங்க, எல்லாரும் அழுவாங்க, மனைவியும் அழுவாள். அந்த போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்றேன், போய்கிட்டே இருக்கிறீங்களே, நீ போவாதீங்க போவாதீங்கன்னு சொன்ன அவன் எதுக்கு போறான், அவளும் அழுவாள், தாயும் அழுவாள், வெளிநாட்டுக்கு போயிருவார், எல்லாரோடையும் போன் பேசுவாரு, கடைசிக்கு உமா இருக்கிறாங்களா, இருந்தா கொஞ்சம் கொடுங்க, இருந்தா கொஞ்சம் கொடுங்க, அவ்வளவுதான், தாயோட கொஞ்ச நேரம் என்னமா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சிங்களா, இவ்வளவு நம்ம தாயின்றாலே தகப்பன்னால என்ன நினைச்சுக்கோங்க தெரியுமா, சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சிங்களா, ட்ரெஸ் வாங்கினீங்களா, தூங்கினீங்களா, மாத்திரை போட்டீங்களா, இதுதான் தாயோடு. அவங்களோட உட்காந்து உமா என்ன நடக்குது தெரியுமா நாட்டில், இப்படி ஒரு நாள் பேசிருக்கிறீங்களா, உமா பக்கத்து வீட்டு கல்யாணம் எப்படி நினைச்சு பேசிருக்கிறீங்களா, மனைவியோட நம்ம பேசுற பல விஷயங்கள் இருக்குல்லங்க, சக மனிதனோடு நண்பனோடு பேசுகிற எத்தனை விஷயம் இருக்கும், கூட்டாளியோட எவ்வளவெல்லாம் பேசுவீங்க, இதுல எதையாவது நம் தாயோடு நாம் பேசி இருக்கிறோமா? அவங்களுக்கு ஒண்ணும் விளங்காது, விளங்குதா விளங்காதாங்கிறது ரெண்டாவது. நட்பு கொள்வதற்கு முதலிடம் யார்? அவர்கள். நீங்க முதல்ல யாரோட நெருக்கமா இருக்கணும்னா அவங்களோட. தகப்பனுக்கு புரியுதா புரியலையாங்கிறது ரெண்டாவது. ஆனா அவரோட பக்கத்துல உட்கார்ந்து வாப்பா என்ன விஷயம் என்ன ஏது இப்படி மனது விட்டு பேசி இருக்கிறோமா? அப்படி பேச மாட்டோம். நண்பனோடு பேசுவோம், மனைவியோட பேசுவோம், எல்லோரோடும் பேசுவோம், மனுத்தியால கணக்கு செல்போன்ல பேசுவோம். ஆனா பெற்றோரோடு பேச மாட்டோம். என்ன காரணம்னா, பெற்றோர்னா வயசு போயிடுச்சு, அவ காடு வா வாங்குது, வீடு போங்குது, எப்ப அனுப்பி விடணுமோ அப்ப பத்திரமா அனுப்பி வச்சிருவோம், மௌத்தா போனா அழுது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். எப்பயாவது கஷ்டம் வந்தா பெற்றோரை பற்றி யோசித்துக் கொள்வோம், இவ்வளவுதானே. ஆனா இஸ்லாம் பெற்றோருக்கு தருகிற கண்ணியம் இதுவல்ல, இதை விட உயர்வானது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் நமக்கு பல செய்திகளூடாக கற்றுத்தருகிறது. இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் நமக்கு மிக நெருக்கமானவர்கள் அவர்கள்தான். அவர்களோடு மிக அந்நியன்னியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், மிக பாசமாக இருக்க வேண்டும், முகம் கொடுத்து பேச வேண்டும், அவர்களுக்கு தேவையான அத்தனை உபகாரத்தையும் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் நாம் செய்கிற மற்ற அமல்களும் இந்த அமலும் சேரும் போது நமக்கு சொர்க்கம் செல்ல முடியுமே தவிர, நீங்க எவ்வளவு துவா கேட்டாலும் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு நோன்பு பிடிச்சாலும் எத்தனை முறை ஹஜ் செஞ்சாலும் இந்த தாய் தகப்பனோடு இருக்கிற உறவு நமக்கு சரியாக இல்லைன்னு வைங்க, சில பேர் ஆனா பார்க்கலாம், ஆச்சரியத்திலும் ஆச்சரியமா இருப்பாங்க. உம்மா வாப்பா தான் முதலிடம், அதுக்கப்புறம் எல்லாம். சில பேரை பார்த்து நம்மளே ஆச்சரியம், எப்படி இப்படி இருக்க முடியும்னா இருக்க முடியுது இல்ல, அவன் இருந்திருக்கிறாங்களே உம்மா வாப்பா எல்லா விஷயத்திலும் தாய் தந்தை என்று இருப்பார்கள், அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு உறவு முறையை நாம் பெற்றோரோடு பழக வேண்டும், பேண வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் நாம் கண்டிப்பாக சொர்க்கத்தை அடைய முடியும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களை மன்னிக்கும் அல்லாஹ் ரஹ்மான் ஆக்கிரம் ரஹீமாக பார்க்கிறேன்.